ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம். ஸோ நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குட் வைப்ஸோட பம்க்ரானேட் பிரைட்டனிங் ஃபேஸ் ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நோ பேரபேண்ட்ஸ், நோ மினரல்ஸ், அப்புறமேட்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 195. இங்கே ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இதோட கம்மி ரேஞ்சில் வரும். ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷுக்கு அடுத்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ், அப்புறமேட்டு ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது எனக்கு என்னோட ஒரு ஃபேவரேட் ஸ்க்ரப். நான் இன்னொரு ஸ்க்ரப் வந்து ட்ரை பண்ண வந்து ஜோவிஸோட, அதை விட இது பெட்டர். ஏன்னா ஜோவிஸில் வந்து ஹார்ஷாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டு இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர், அப்புறம் ஜிஜுபா ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் பப்பாய் எக்ஸ்ட்ராட், ஆப்ரிகோட் எக்ஸ்ட்ராட், பீச் எக்ஸ்ட்ராட், ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராட், வாட்டர், அப்புறம் பெர்ஃப்யூம் கலர், கிளைக்கோஜிக் ஆசிட், அப்படின்னு நிறையா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோவா கெமிக்கல்ஸ் இருக்கு, அங்கே கெமிக்கல்ஸ் இருக்குது இருந்தாலும் அவ்வளோவா இல்லை. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், ஒரு டார்க் ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, ரெட் ஷேடில், அதான் இதோட ஸ்க்ரப்பு மாதிரி இருக்குது. சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்போட டியூட்டி வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ், அப்புறமேட்டு பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான். பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் இல்லாதவங்க ஸ்க்ரப்பு தேவையில்லை, நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டாலே போதும். இந்த மைல்டு ஸ்க்ரப் இருக்க மாதிரி ஃபேஸ் வாஷஸ் இருக்கும், ஜோவிஸ்லேயே லாக்மேலாம் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறது வந்து ஜோவிஸோட ஸ்க்ரப் தான். இது வந்து ஜோவிஸ் ஹெர்பல் ஃபேஸ் ஸ்க்ரப், ரீஸ்டோர் சப்பிள்னஸ், இம்ப்ரூவ் ஸ்கின் எலாசிட்டி அப்படி போட்டிருக்காங்க. ஃபார் ஆயிலி ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். 50 கிராமுக்கு வந்து 115 ரூபாய் தான். ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஜெம் எக்ஸ்ட்ரா, நீம் எக்ஸ்ட்ரா, டேட் எக்ஸ்ட்ரா, லிஸ்ட் ரொம்ப பெருசாக பெருசாக அவ்வளோ போதும். அதுக்கப்புறமேட்டு இதோட இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில், டல் ஸ்கின் செல்ஸ், அப்புறமேட்டு ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உதியாக இருக்கும். எனக்கு இது வந்து ஃபேவரட் தான். பட் இதில் வந்து ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், மற்ற குட் வைப்ஸில் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்காது. ஸோ இதில் வந்து மைல்டான ஒன்று இருக்கும், ஒரிஜினல் ஹார்ஷான ஒன்று இருக்கும், ரெண்டும் கலந்தா நீங்கள் பார்த்தாலே தெரியும். பச்சையும் வெள்ளையாக, வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், பச்சையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் மைல்டாக சாஃப்டாக தான் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பில் வந்து ஹார்ஷாக இருக்கனால தான் நான் பொம்க்ரானைட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொன்னேன். அதர்வைஸ் ரெண்டும் ஒன்று தான், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி. ஸோ பட்ஜெட்டுக்கில் வந்து ஜோவிஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தம் பை ஃப்ரம் சீஜா.